வணக்கம். டிஎன்பிசியில் வந்து ரெண்டு நியூ ரெக்ரூட்மெண்ட் விட்டுருந்தாங்க. அது என்னென்னா குரூப் 7 குரூப் 8, அது இந்து சமய அறநிலையத்தில் வந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நான் ரிப்ளை பண்ணிட்டு சொல்லியிருந்தேன். அதே போல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதற்கான ரிப்ளை தான். ஸோ நிறைய டவுட் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி. ஸோ வந்து நீங்கள் எல்லா தகவலும் சரியாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் ஸோ உங்களுடைய சந்தேகங்கள் வந்து நல்ல சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கு, சரிங்களா? இப்போ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்த நாளில் வந்து இந்து சமய அறநிலையத்தில் வந்து வேகன்சி வந்து விட்டுருந்தாங்க. டவுட்ஸ் பார்த்துக்கலாம். டவுட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். குரூப் 7 குரூப் 8ங்க, சரிங்களா? இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அப்புறம் வந்து சேலரி கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், அது குரூப் 7க்கு, சரிங்களா? குரூப் 8க்கு வந்து ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணால் போதும், ஓகேங்களா? இதுக்கு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 42 டிகிரி தரத்தில், 19th வந்து 36 வேகன்சி போட்டிருக்காங்க. சரி, ஓகே. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 7க்கு 17 June 17 லாஸ்ட் டேட்டு, இதுக்கு வந்து June 18 லாஸ்ட் டேட், ஓகேங்களா? எக்ஸாம் டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாளில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா September 10 வந்து எக்ஸாம், இந்த எக்ஸாமு September 11 வந்து இந்த குரூப் 8 எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்கிற டிஃபரன்ஸ், சரிங்களா? இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனுக்கு உள்ளான டிஃபரன்ஸ். ஸோ சிலபஸுமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, எப்படின்னா குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் எப்படி சேஞ்ச் ஆகுது அதே மாதிரி இருக்கும். அதை பற்றி இன்னொரு காணொலியில் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்து ரெண்டுக்கும் உள்ள என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு குவஸ்டின், இந்த இந்து சமய அறநிலையத்தின்னு சொல்கிறாங்க, இதுக்கு யார் அப்ளை பண்ணனா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். கிறிஸ்டின், முஸ்லீம், ஸோ அதர் கம்யூனி, அதாவது அதர் ரிலீஜியன் வந்து அப்ளை பண்ண முடியாது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு சொல்கிறீங்க, எல்லா கேஸ்ட்டும் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கொஸ்டின் கேட்டாங்க ஃபோன் பண்ணி. எல்லா கேஸ்ட்டும் அனைத்து தரப்பினருமே இந்து அது அனைத்து ஜாதியினருமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா? இதுக்கு வந்து பாகுபாடு கிடையாது, அனைத்து ஜாதியினருமே வந்து இந்து சமய அறநிலைத்துறை வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்த ஒரு கொஸ்டின், பெண்களும் அப்ளை பண்ணலாமா அப்படி ஒரு கொஸ்டின், பெண்களும் கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணலாம், அவங்க எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லலை, சரிங்களா? இந்து சமய தொழில் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க, அனைத்து ஜாதியினருமே இந்து மதத்தை சார்ந்து அனைத்து ஜாதியினருமே அப்ளை பண்ணலாம். பெண்கள் அப்ளை பண்ணுவான்னு கேட்டாங்க, பெண்களும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை, சரிங்களா? அடுத்த கொஸ்டின், என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ இந்த டிகிரி தரத்தில் வந்து என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் ஒரு சின்ன ஒரு ஜிஓ கொடுத்து, ஜிஓ நம்பர் 139 வந்து பிரகாரம் வந்து அது ப்ரொபோஷனல் டிகிரி, ப்ரொபோஷனல் டிகிரினா பிஇ எம்பிஏ எம்சிஏ ஸோ இந்த மாதிரி டிகிரி தான் ப்ரொபோஷனல் டிகிரின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொபோஷனல் டிகிரி படித்தவர்களுமே இந்த இந்து சமய அறநிலையத்துறை வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட், ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, நான் பாண்டிச்சேரி, நான் வந்து தமிழ்நாடு உள்ள வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது அதர் ஸ்டேட்டில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பாண்டிச்சேரினால பிரச்சனை இருக்காது, ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்தவித இடஒதுக்கீடும் கிடையாது. அதர் ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணலாம், ஆனால் வந்து அவங்க பொது பிரிவு அதாவது ஓப்பன் காம்படிஷனை மட்டும்தான் போட்டியிட முடியும். ஸோ அவங்க பாண்டிச்சேரியிலேருந்து வேறு இன்னொரு கேஸ்ட் பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டியாக இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்கள எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா பொது பிரிவினராக கன்சிடர் பண்ணுவாங்க, ஓப்பன் கேட்டகரி தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரிஃபரபிள் குவாலிஃபிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டரி கிடையாது, அது கட்டாயமாக வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ப்ரிஃபரபிள்னா என்ன, ஒரு முன்னுரிமை தகுதி. ஸோ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஸோ ஒரு சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்கள, அந்த மாதிரி தான் இந்த ப்ரிஃபரபிள் குவாலிஃபிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பான முறையில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை கிடையாது, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பிகாம் படிச்சிருக்கேன் அப்ளை பண்ணலாமா, பிஇ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்ளை பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ எனி டிகிரி தான், ஸோ நம்ம வந்து எனி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லிட்டோம். அதே போல் வந்து பிஇ படித்தவங்க அப்ளை பண்ணலாமான்னா அதுக்கும் பதில் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த குரூப் 7 நோட்டிஃபிகேஷனில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது
ஜிஓ 139 பிரகாரம் வந்து அது ப்ரொபோஷனல் டிகிரி படித்தவங்க. ப்ரொபோஷனல் டிகிரி மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பியும் ப்ரொபோஷனல் டிகிரி தான், எம்பிஏ எம்சிஏ எம்பிபிஎஸ் ஸோ இதுவுமே ப்ரொபோஷனல் டிகிரி தான். ஸோ அந்த ப்ரொபோஷனல் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம், அதனால் பியும் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக வந்து ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ரெண்டு ரெக்யூர்மெண்ட் போட்டிருக்காங்க, அதை பற்றியான ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா, அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிலபஸ் பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ அதனால் வந்து அடுத்த வீடியோவும் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். டிஎன்பிசி ஸ்பெசிஃபிக்காக பாரத் எக்ஸாம் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதிய சமச்சீர்லேருந்து ஒரு வரி விடாமல் நம்ம ஒன் வேர்டு அடிப்படையில் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு புவியியல் இந்திய தேசிகம் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஜஸ்ட்டு வந்து 50 ரூபீஸ் தான். அதே போல் வந்து தமிழுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 to 10 ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம், அதுக்கு மட்டும் 150. மற்றதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து 50 ரூபீஸ்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து 6 to 10 வந்து பாக்ஸ் நோட்ஸு, 6 to 10 புக் பேக் ஒன்று மட்டும் தனியாக வேணும், அது மட்டும் 100 ரூபீஸ் தான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் சாட் பண்ணுங்கள், சாம்பிள்ஸ் வாங்கி பார்த்துட்டு கூட நம்மக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்குன்னு தேவைப்படுச்சா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.